கள்ளக்குறிச்சி மாணவியின் உடலை மறுகூராய்வு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறுகூராய்வுக்கு பிறகு ஊர்வலம் நடத்தக்கூடாது என்று கூறிய நீதிபதி, உடலை பெற்றுக்கொண்ட பிறகு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது என்றும் கூறியுள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டது ஏன் என்று பிளஸ் டூ மாணவி தொடர்பான வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. போராட்டம் நடத்த அனுமதி அளித்தது யார்? மாணவியின் இறப்புக்கு காரணம் என்ன என்றும் நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு நாள் விழாவில் காணொலி மூலம் பேசிய அவர், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி செல்லும் போது கள்ளக்குறிச்சி வன்முறை வேதனை அளிக்கிறது என்றார். 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை டெல்லியில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்க தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதுபற்றி காவிரி ஆணைய கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்களித்தார். அவரைத் தொடர்ந்து ஒன்றிய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் எம்பிக்கள் வாக்களித்து வருகின்றனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சக்கர நாற்காலியில் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்தார். எம்பிக்கள் வாக்களிக்க ஏதுவாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற கலவரம் தொடர்பாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு சென்னை ராயப்பேட்டை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். வீடியோ ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து சம்மன் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது வரை குரங்கம்மை நோய் தொற்று யாருக்கும் ஏற்படவில்லை என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மாநிலத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட நாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் தொல்பொருட்கள் கண்காட்சி மற்றும் வரைபட கண்காட்சி தொடங்கியிருக்கிறது. இன்று முதல் 3 நாட்களுக்கு நடக்கும் இக்கண்காட்சியில் தொல்பொருள் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி வன்முறை பற்றி வதந்தி பரப்பி கிளர்ச்சியை உருவாக்கும் நோக்கில் செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. சேலத்தில் நடந்த திருட்டு தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கனியாமூர் பள்ளியில் மர்மநபர் நுழைவது போன்று போலியாக பரப்பப்பட்டு வருவதாக காவல்துறை கூறியுள்ளது. கோதுமை, பன்னீர், தயிர் உள்ளிட்ட பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதால் இவற்றின் விலை அதிகரிக்க உள்ளது. 25 கிலோ அரிசி மூட்டையின் விலை 100 ரூபாய் அதிகரிக்கும். ஸ்டேஷனரி பொருட்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரியும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதால் அவற்றின் விலையும் உயர்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இருந்த நாட்டை எப்படி அழிப்பதென்பதற்கான மாஸ்டர் கிளாஸ் இது என்று விமர்சித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் 1 இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.